கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 130:5-8 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இந்த பகுதியை தியானிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக குடும்பத்திலே இருட்டோடு எழுந்து அதிகாலை வேளையிலே தேவனுடைய பாதபடியிலே காத்திருந்து ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன், கதறுகிறேன், என்னுடைய மன விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும், என்னுடைய பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்று பலவிதமான ஜெபங்கள் அதிகாலை வேளையிலே வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. நான் மாத்திரம் காத்திருந்தால் பத்தாது, என்னுடைய உள்ளமும் அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்பியிருக்கிறேன். ஜீவ புஸ்தத்தை எழுதி கையில் கொடுத்து விட்டார். அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று ஒரு ஜாமக்காரன் எப்பொழுது விடியும் என்று ரா முழுவதும் காத்து கொண்டிருப்பான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அதிகால வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே என்னுடைய எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் என்று எத்தனையோ குடும்பத்தில் இருட்டோடு எழும்பி இந்த அதிகால வேளையிலே தேவனுடைய பாதபடியிலே காத்திருந்து மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறார்களோ அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்களிலே நமக்கு விடுதலை வேணுமோ அதை அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் திரளான மீட்பு என்று நாம் பார்க்கிறோம். தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியிலே உலக இரட்சகராக வெளிப்பட்டார். பாவத்துலக ஜனங்களை விடுதலை செய்ய தேவகுமாரன வெளிப்பட்டார். இன்றும் நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுலேருந்து இந்த நாள் வரைய என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கணும், அந்த எல்லா பாவத்தையும் சகல அக்கிரமங்கள் என்று நாம் பார்க்கிறோம். சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, அவரை நாம் விசுவாசிக்கிறோம், அதே நேரத்தில் சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக் கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். என் தேவன் என்னை மன்னிப்பாரா என்று கூட இந்த அதிகாலை வேளையிலே யாரோ ஒருவர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே எனக்கு விடுதலை வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ நாம் எல்லாரும் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக் கொள்வார். இந்த நாளிலே எந்த காரியங்களிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும் என்று அதிகாலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக் கொள்வார். வேதத்திலே கடன் வாங்கக்கூடாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக சில நேரத்திலே கடன் வாங்கி விடுகிறோம். ஆனாலும் அது கூட அவருடைய பிரமாணங்களை மீறும்போது பாவம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சகல அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக் கொள்வார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிக்க தெரியாதவர்கள்
இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி கொண்டே இருங்கள். ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த அதிகாலை வேளையிலே இருட்டோடு எழும்பி உம்முடைய பாதபடியிலே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க ராஜா, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே எங்களை நாங்கள் சாஷ்டாங்கமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியில் ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் பாவம் செய்து விட்டோம் அப்பா, கெட்டு போனது ரட்சிக்க தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்களே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலே எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டாங்களோ அவங்க எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உம்முடைய பாதபடியிலே நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு, ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீங்க ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உம்மை நாங்கள் தேடுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே யாரெல்லாம் உங்கள் மகனோடு யாரெல்லாம் அப்பா இந்த அதிகாலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா மகாராஜா அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளே நீ வெளிப்பட வேண்டும். அதிகாலையிலே அப்பா என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீங்க ராஜா. அப்பா அந்த அதிகாலை வேளையில் உண்மை நாங்கள் தேடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா வெளிப்பட வேண்டுமே. எங்களுடைய எல்லா காரியமும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த தேவன், எங்களை பாதுகாக்க தேவகுமாரனாக வெளிப்பட்டீரே. இந்த நாளிலே எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே விடுதலை வேண்டும் ராஜா. லபா ஷாலா து கபோ துனா ஷிமாலஹரது லேஹா சிமுஹு ரபா ஷாலா பஹாரு து பக்கரது. அப்பா உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க. இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் பாதபடியில் வந்து நிற்கிறோம் ராஜா. அநேக குடும்பத்திலே உபத்திரத்தின் மத்தியிலே ஜெபித்து கொண்டிருக்காங்க, அநேக குடும்பத்தில் கடன் மத்தியிலே ஜெபித்து கொண்டிருக்காங்க, அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்காங்க, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க, அநேக குடும்பத்திலே அப்பா கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. இந்த அதிகாலை வேளையிலே அப்பா என் தேவன் மனம் இறங்க வேண்டும், உம்முடைய பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அநேக குடும்பத்துக்குள்ளே அப்பா பலவிதமான சூழ்நிலையிலிருந்து இந்த அதிகாலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் இயேசு கிறிஸ்து மகாராஜா வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே அப்பா இறங்கி வாங்கப்பா. இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்து மேலே அப்பா பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்ப வேண்டும் ராஜா. விசேஷமாக சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் ராஜா. விசேஷமாக அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும்ப்பா. இந்த அதிகாலை வேளையிலே கிருபையின் வரங்களினால் நிரப்புங்கப்பா, ஞான வரங்களினால் நிரப்புங்கப்பா. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க அல்லவா. விசேஷமாக பரிசுத்தாவினால் அக்னினால் நிரப்புங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தாவினால் அக்னினால் நிரப்பப்படட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொன்னீங்களே ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்தாவினால் அக்னினால் நிரப்புங்க ராஜா. பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களாவா. அப்பா அந்த அதிகாலை வேளையிலே அப்பா பூமியின் மேலே அக்னியை போடுங்க ராஜா. இதோ பற்றி எறியுற அக்னி ரீபா காபா ஷலாபா காதரபாலா லீபா துரிபா காபா துரபாலா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்க எல்லா சத்துருகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லா சத்துரு கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே அப்பா விசேஷமாக சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி வரட்டு ராஜா. ரீபா காபா ஷலாபா கதரபா துராபாலா லிபா கதரபா துராபாலா. விசேஷமாக அப்பா இந்த நாளிலே இந்த அதிகாலை வேளையிலே எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா விடுதலைக்காக ஜெபித்து கொண்டுக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வெளிப்பட வேண்டும் ராஜா. இந்த நாளிலே எந்த காரியத்தில் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டுக்காங்களோ அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளே என் ரட்சகர் வெளிப்பட வேண்டும், என் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வெளிப்பட வேண்டும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட வேண்டும். இந்த
நாளிலே அந்த குடும்பத்துக்குள்ளே எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொடுங்கங்களோ அப்பா அவங்களோட எல்லா காரியமும் அப்பா நீங்க விடுதலை தரவேன் ராஜா. லேபா காபா ஷாலா பாக்கா தூராபாலா அப்பா அந்த அதிகால வேலையிலே எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் அப்பா ஜெபித்து கொண்டுக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்க சமாதான பிரபுவாக வெளிப்பட வேண்டும் ராஜா. அந்த வீட்டில் உள்ள எல்லா அந்தகார இருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதாளத்துக்கு போட்டு கட்டளடுகிறோம் ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே ஜீவ ஒளியாகிய என் இயேசு கிறிஸ்து ரட்சகர் அந்த வீட்டுக்குள்ள நீங்க வெளிப்பட வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவ ஒளி அந்த வீட்டுக்குள்ள பிரகாசிக்கிற ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் என்னையால் ஜெபம் பண்ண முடியல என்று யாரெல்லாம் ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. மன்றாட்டின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா உம்முடைய பாதபடியிலே காத்திருந்து அதிகால வேளையிலே அப்பாவுமை தொழுதுகளுடைய கிருபை தாங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் என் இயேசுக்கு ரட்சகர் ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள எல்லா தேவையிலையும் என் இயேசுக்கு ராஜா நீங்கள் சந்திப்பீராக. இந்த நாளிலே விசேஷமாக ஆவிக்குரிய 9 கனிகளெல்லாம் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக இந்த அதிகால வேளையில் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொடுங்களோ அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். அநேக குடும்பத்தில் அநேக பிரச்சனையோடு ஜெபித்து கொடுங்க ராஜா. அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும். விசேஷமாக அப்போ அந்த நாளிலே கற்பத்தின் கணிக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொடுங்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். பூமியில் பழுகி பெருகலன்னு சொன்னீங்க ராஜா. அப்போ அந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இந்த பூமியில் நிறைவேற எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா கற்பத்தின் கனி நீங்கள் ஆசிர்வீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். லபா ஷலபா கதுபே கேதுனா மாலாஹரது ரிபோ ஷலபா கது ரபதுனா ரபு ஷலபா கரபது. ஒரு குடும்பத்திலே என் தேவன் என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாரா என்று அதிகால வேளையில் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும். அப்பா நீங்கள் இறக்கமுள்ள தேவன் அல்லவா, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்க ராஜா. அப்பா ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பா கல்யாணம் முடிந்து அநேக சூழ்நிலையிலே நான் பிரிந்து போயிருக்கிறேன் என்று அப்பா கண்ணீரோடு இந்த அதிகால வேலை ஜெபித்து கொண்டுக்கோங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த குடும்பத்தோட கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டும் ராஜா. அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரமும் எல்லாம் மாற வேண்டும் ராஜா. அந்த பிரிந்து போன காரியம் எல்லாம் மாற வேண்டும். என் இயேசுக்கு ரட்சகரே அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. அந்த வீட்டில் உள்ள பிரிவினை ஆவிகளெல்லாம் இயேசுக்கு நாமத்தினால பாதாளத்துக்கு போட்டுமென்று கட்டுடுகிறோம் ராஜா. அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் அன்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் எல்லா காரியமும் மறுபடியும் அப்பா சீர் பொருந்துட்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அநேக குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் அப்பா இன்னும் வயசாய் கொண்டேருன்னு சொல்லி நிறைய வாலிப பிள்ளைகள் ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசுக்கு ரட்சகர் வெளிப்பட வேண்டும் ராஜா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தினீங்க. அந்த ஏற்ற துணை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் மறுபடியும் இந்த 2021 அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா காரியமும் நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்க. உம்முடைய பாதபடி எங்களை தாழ்த்திடுறோம். அதிகாலை வேளையில் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொடுங்களோ அவங்களோட எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். உம்முடைய பாதபடியில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொருவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வீங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் பொறுப்பட்டு போகிறாங்களோ அப்போ அவங்களோட வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வீங்க ராஜா. சில குடும்பத்தில் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. அந்த குடும்பத்திலே அப்பா வேலை வாசலை மறுபடியும் திறங்க ராஜா. இந்த பூமியிலே அப்பா கையின் கிரியில் ஆசிரியப்பு சொல்லியிருக்கீங்களே, யாரெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்பா அவங்களுக்கு மறுபடியும் வேலை வாசலை மறுபடியும் உண்டு பண்ணுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாக அதை நான் செய்வேன் சொன்னீங்க ராஜா. இப்பொழுதும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொடுங்களோ அவங்களோட எல்லா தேவையிலையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். உம்முடைய பாதபடி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்தில் சரீர பலவீனத்தை மொத்தமாக ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தில் சரீரத்தில் எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. சரீரத்தில் எல்லா பலவீனப்படுத்த எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. சரீரத்தில் எல்லா பலவீனமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த குடும்பத்தில் சுகம் உண்டாகட்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அந்த நாளிலும் கூட அப்பா ஒரு குடும்பத்தில் அப்பா எனக்கு ஒரு பயம் காணப்படுகிறது, அது என்ன பயம் என்று தெரியல என்று அதிகால வேலையில் ஜெபித்து கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தில் அந்த பயத்தை கொண்டு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா சாபக்கட்டுகள் இருக்குமோ என்று ஒரு பயத்தோடு ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. எந்த விதமான சாபமாக இருந்தாலும் எல்லா சாபத்தையும் அப்பா நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வசனத்தின்படி
ஒவ்வொரு குடும்பத்தோடையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்படவேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் எனக்கு சாபம் இருக்குமோ என்று யாரெல்லாம் பயந்து ஜெபித்து கொடுத்தாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா சாபத்தையும் அப்பா நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே, உண்மை நாங்கள் நினைவுறுகிறோம் ராஜா. இந்த அதிகால வேளையில் சிலுவை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சாப கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படும் ராஜா. சாபத்தை எண்ணங்களை கொண்டு எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படும் ராஜா. எங்களுடைய சாபத்தை எல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே, உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் பொருட்படுத்துவோங்க. விசேஷமாக சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடி சாஸ்தாங்கமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்தோடு என் இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருக்க வேண்டும். அப்பா எங்களுடைய கண்களுக்குள்ளே வேலையடைங்க ராஜா, எங்களுடைய சிந்தனை வேலையடைங்க ராஜா, எங்களுடைய இதயத்தினுடைய எல்லா நினைவுகளும் வேலையடைங்க ராஜா. தலையிலிருந்து உச்சங்கால் வரை எல்லா அவைங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுவோம் ராஜா. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ வாகனங்களை நீங்கள் பொறுப்படுத்துவோம் ராஜா. ஒவ்வொருத்தருடைய கையின் கிரிகளை ஆசிர்வீங்க ராஜா. விசேஷமாக அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வீங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. உங்கள் பாதவியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா எந்த குடும்பத்தில் கடன் மத்தியில் ஜெபித்து கொடுங்களோ அப்பா அந்த நாளிலே கடன்லேருந்து எங்களை விடுதலை தாங்க ராஜா. உம்முடைய பாதவியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.